தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் மாணிக்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். தமிழகத்தில் தற்போது தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இன்றைய தினம் தமிழகத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பானது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்று தின வானிலை முன்னறிவிப்புல நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில இன்று தமிழகத்துல 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நீலகிரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனம் முதல் மிக கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இன்று தினம் நீடிப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு காரணமாக வானிலை ஆய்வு வெளியிட்டிருப்பது என்னவென்றால், நமக்கு இந்த தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது மேற்கு நகர்ந்து இலங்கையை ஒட்டிய, அதாவது வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதாகவும், இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 5 தினங்கள், அதாவது 13 தேதி வரையிலுமே நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த மழைக்கான வாய்ப்பானது வட மாவட்டங்களையும் வட உள் மாவட்டங்களையும் அதிக அளவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. காலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் அதே போன்று அதிகாலை நேரங்களிலும் அதிக அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்க நிலையில, சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுழுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்திலே அதிகபட்சமா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியிலும், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் பகுதியிலும் 9 சென்டிமீட்டர் அளவுல கனமழை பதிவாகி இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பதிவாகி இருக்கிற நிலையில பெரும்பாலான பகுதிகளில் மிதமான அளவில் மட்டுமே மழை பெய்திருக்கிறது. மேலும் மீனவர்களை எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு எந்த வகையான வானிலை முன்னறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.